ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான புகைப்படங்கள் மக்களால் எடுக்கப்படுகிறது. அதில் ஒரு சில புகைப்படங்களில் மர்மமான விஷயங்கள் எதிர்பாராமல் பதிவாவது இயல்புதான். அவ்வாறு பதிவாகி இன்று வரை விளக்க முடியாத சில உண்மை புகைப்படங்களை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மிஸ்டீரியஸ் ஃபுட். 2014 மார்டின் என்பவர் அவரது 4 வயது குழந்தையுடன் ஜப்பானில் உள்ள கடற்கரைக்கு சென்று சில புகைப்படங்கள் எடுத்துள்ளார். பிறகு அன்றிரவு வீட்டிற்கு வந்து அந்த புகைப்படங்களை கணினியில் பதிவேற்றி ஒவ்வொன்றாக பார்த்துள்ளார். அப்போது ஒரு புகைப்படத்தில் மட்டும் குழந்தைக்கு பின்னால் யாரோ நிற்பது போல கருப்பு நிற கால்கள் பதிவாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஏனென்றால் அவர் புகைப்படம் எடுத்தபோது அப்பகுதியில் ஒருவர் கூட இல்லையாம். மேலும் இந்த புகைப்படத்தை இணையத்தில் பதிவேற்றிய சில மணி நேரத்திற்குள் வைரலாகியுள்ளது. இப்புகைப்படம் போலியாக சித்தரிக்கப்பட்டதென சில்லர் குற்றம் சாட்டினார். புகைப்படத்தை ஆராய்ந்த வல்லுநர்கள் இது உண்மையான புகைப்படம் என்பதை உறுதி செய்துள்ளனர். எனவே இந்த புகைப்படத்தில் இருப்பது என்னவென்பது இன்று வரை மர்மமாகவே உள்ளது. ஓல்டு ட்ரக் போட்டோ. கலிபோர்னியாவில் காவல்துறை பணியாளராக உள்ள ராய் என்பவருக்கு புகைப்படங்கள் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்துள்ளது. எனவே ஒரு நாள் காடுகளுக்குள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த பழைய லாரிகளை புகைப்படங்கள் எடுத்துள்ளார். பிறகு வீட்டிற்கு வந்து அந்த புகைப்படங்களை உன்னிப்பாக பார்த்தபோதுதான் ஒரு புகைப்படத்தில் மட்டும் வித்தியாசமான உருவம் பதிவாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக லாரியின் இடது புற ஓரத்தில் தென்படும் அந்த உருவமானது ஒரு பெண்ணின் முகம் போன்று இருந்துள்ளது. ஆனால் அந்த புகைப்படத்தை எடுக்கும் போது லாரியினுள் யாரும் இல்லை என ராய் உறுதியாக கூறுகிறார். மேலும் இவர் காவல்துறையில் பணியாற்றுவார். அங்குள்ள புலனாய்வு வல்லுநர்களிடம் இந்த புகைப்படத்தை ஆய்வு செய்வதற்காக கொடுத்துள்ளார். புகைப்படத்தை ஆய்வு செய்தவர்கள் இது உண்மையான புகைப்படம் என்பதை உறுதி செய்ததுடன் அதில் தெரிவது பெண்ணின் உருவம் என்பதையும் கண்டறிந்துள்ளனர். எனவே இந்த புகைப்படமும் விளக்க முடியாத மர்மங்களில் ஒன்றாகவே இருந்து வருகிறது. ரியல் அனபெல். 2014 வெளிவந்த அனபெல் ஆங்கில திகில் திரைப்படத்தை பலரும் பார்த்திருப்போம். ஆனால் இந்த திரைப்படமானது அனபெல் என்ற உண்மையான பொம்மையின் கதையை தழுவி எடுக்கப்பட்டதென உங்களுக்கு தெரியுமா? அதாவது 1970 டோனா என்ற தன்னுடைய மகளின் பிறந்தநாள் பரிசாக அவரது அம்மா வாங்கி கொடுத்த அன்பளிப்பு தான் இந்த உண்மை அனபெல். இந்த பொம்மையை வீட்டிற்கு கொண்டு வந்த சில நாட்களிலேயே தானாக நகர ஆரம்பித்ததுடன் இரவில் சிவப்பு நிறத்தில் ஒளிரவும் குழந்தைகளின் கனவில் தோன்றி பயமுறுத்தவும் செய்துள்ளது. அது மட்டுமின்றி இந்த அனபெல் பொம்மையை ஏதாவது ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டாலும் சில மணி நேரத்தில் வேறொரு அறையில் தென்படுமாம். இவ்வாறு பல அமானுஷ்ய நிகழ்வுகள் அவ்வீட்டில் இந்த பொம்மையின் மூலமாக தொடர்ந்து நடந்துள்ளது. இதனால் இந்த பொம்மையை அங்குள்ள அருங்காட்சியகத்தில் எச்சரிக்கை பலகையுடன் கூடிய அறையில் வைத்து நிரந்தரமாக அடைத்துவிட்டனர். அவ்வாறு இன்று வரை அடைத்து வைக்கப்பட்டுள்ள இந்த பொம்மையானது ஏன் இப்படி வினோதமாக நடந்து கொண்டது என்பதற்கு யாரிடமும் முறையான விளக்கம் இல்லை. கூப்பர் ஃபேமிலி போட்டோ. இந்த புகைப்படமானது 1949 கூப்பர் என்ற குடும்பத்தினர் புதிதாக வாங்கிய வீட்டிற்கு குடிபெயர்ந்த போது எடுக்கப்பட்டது. இந்த புகைப்படத்தை எடுக்கும் போது 2 குழந்தையின் அம்மா மற்றும் பாட்டி மட்டுமே இருந்துள்ளனர். ஆனால் 4 எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தை அவர்கள் பார்த்தபோது புகை மாதிரியான 5வது மனித உருவம் ஒன்று தலைகளாக பதிவாகி இருந்ததாம். இந்த மர்ம புகைப்படம் 20வது நூற்றாண்டில் பெரிதாக பேசப்படவில்லை என்றாலும் 2009 இணையத்தில் வெளியான பின்பு பலரால் பேசப்பட்டது. 70 பழமையான இந்த புகைப்படத்தில் இருப்பது இதற்கு முன்னால் இந்த வீட்டில் வசித்து இறந்து போனவரின் ஆன்மா என்று ஒரு வதந்தியும் நிலவி வருகிறது. இருப்பினும் 100% உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட இந்த புகைப்படத்தில் இருப்பது என்னவென்று புகைப்பட வல்லுநர்களால் கூட இன்னும் கண்டறிய முடியவில்லை. மிஸ்டரி சைல்ட் ஹேண்ட். இந்த புகைப்படத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு அழகான குடும்ப புகைப்படம் போலத்தான் தெரியும். ஆனால் உற்று கவனித்தால் புகைப்படத்தில் உள்ள கடைசி குழந்தையின் மீது கூடுதலாக ஒரு சிறிய கை இருப்பது தெளிவாக தெரியும். குடும்பத்தில் உள்ள ஒருவருடைய கையாக இது இருக்கலாம் என நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மற்ற 4 கைகளும் முழுமையாக புகைப்படத்தில் பார்க்க முடிகிறது. மேலும் இப்புகைப்படம் எடுக்கும்போது நாற்காலிக்கு பின்னால் வேறெந்த குழந்தையும் இல்லை என்பதை அக்குடும்பத்தினர் உறுதி செய்துள்ளனர். இந்த புகைப்படம் பொய்யாக சித்தரிக்கப்பட்டது என்பதற்கும் இதுவரை தகுந்த ஆதாரம் இல்லை. ஆகவே இந்த புகைப்படமும் விளக்க முடியாத மர்மங்களுள் ஒன்றாக இன்று வரை தொடர்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.